ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த தேர்ட் யூனிட் பார்க்க போகிறோம். அந்த தலைப்பு என்னென்னா, சோலார் போட்டோவோட்டிக் சிஸ்டம், டிசைன், ஓசன் அண்ட் டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி. இதில் பார்த்தீங்கன்னா, கடலின் ஆற்றலை பற்றி நம்ம வச்சு பார்க்க போகிறோம். அதில் எப்படிலாம் கரண்ட் எடுக்கலான்னு பார்ப்போம். அது இல்லாமல் சோலார் போட்டோவோட்டிக் சிஸ்டம் அது எப்படி உருவானது அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், பேசிக் பிரின்சிபல் ஆஃப் போட்டோவோட்டிக் சிஸ்டம். இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நம்ம சோலார் பேனல் எப்படி உருவானது, எப்படி வரிசைப்படுத்தியிருப்பாங்க, எதால் உருவாக்குறாங்க, இதை பற்றி தான் பார்ப்போம். இதை வச்சு நம்ம கதை அடித்தாவே போதும், ஒன்றும் இல்லைங்க. இதனால் இது உருவாச்சு, இதை வச்சு இப்படி செட் பண்ணியிருக்காங்க, இதை பர்பெண்டிகுலராக இருக்குது, இது பேரலாக இருக்குது, இது சீரியஸாக இருக்குது, அப்படி தாங்க இதில் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஈஸி தான், ஒரு 5 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் போட்டோவோட்டிக் சோலார் செல். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கிறிஸ்டலின், ஒரே ஒரு சோலார் பேனல். அடுத்தது பார்த்திங்கன்னா தின் ஃபிலிம், அது பார்த்திங்கன்னா வரிசை அடித்திருப்பாங்க, அது மெலிசாக இருக்கும் அந்த சோலார் பேனல் இஷ்யூட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதனால் எவ்வளோ, இதோட சைஸ் என்ன, இது எப்படி யூஸ் ஆகுது, இதுலேருந்து எவ்வளோ பவர் கிடைக்குதுன்னு அதை பார்ப்போம். அந்த தின் இதுலேயும் அதே தான் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் க்வெஸ்சன், டைப்ஸ் ஆஃப் பிவி சிஸ்டம். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கிரிட் கனெக்டட் போட்டோவோட்டிக் சிஸ்டம் அண்டு ஸ்டாண்டர்ட் அலோன் போட்டோவோட்டிக் சிஸ்டம். இந்த கிரிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் எடுக்கலாம், சோலார் இதை வச்சு சோலார் பேனல் மூலமாக கரண்ட் எடுக்க முடியும். ஆனால் அது வீட்டு தேவைக்கு யூஸ் ஆகும், ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஸ்டாண்டலோன் போட்டோவோட்டிக் சிஸ்டமில் நம்ம வீட்டு தேவைக்கு ஸ்டோரும் பண்ணிக்கலாம், யூஸும் பண்ணிக்கலாம். நம்ம கிரிட்டில் அனுப்பினாலும் டிரான்ஸ்ஃபார்ம்க்கு அனுப்பினாலும் அனுப்பிச்சிக்கலாம், இது நம்ம இஷ்டம். அடுத்த க்வெஸ்சன், இதை பற்றி இந்த ரெண்டு டைப்புமே நம்மளுக்கு வந்து யூஸபிள் டைப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் க்வெஸ்சன் இதில் பார்த்தீங்கன்னா, வாட்டர் பம்பிங் சிஸ்டம் டிசைன். இது செகண்ட் யூனிட்ல பார்த்த சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்குல்ல, அதே மட்டும்தாங்க. சோலார் கலெக்டர் மூலிமா கலெக்ட் ஆகி வாட்டர் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி பம்ப் பண்ணி வாட்டர் எடுக்கும், அவ்வளோதாங்க, சேம் ப்ரொசீஜர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓசன் தெர்மல் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆப்ரேஷன். இது வந்து ஆப்ரேஷன் மட்டும் கேட்பாங்க, முக்கியமாக இங்கே பிரின்சிபல் படிக்க வேணாம், ஆப்ரேஷன் மட்டும் படித்தாவே போதும். இந்த ஆப்ரேஷன் 5 டைப்ஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பன் இதில் வந்து நம்ம வந்து ஒரு சைடு மட்டும்தான் இருப்பாங்க சுழற்சி, மறுபடியும் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதே க்ளோஸ்னா நம்ம தண்ணி எடுத்து ரீசைக்கிள் ஆகி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப் என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டரும் எடுக்கலாம், ஹைப்ரிட்னு அது பேர், ஃப்ரெஷ் வாட்டரும் எடுத்துக்கலாம், நம்ம கரண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதே பேலன்ஸ் ரெண்டு டைம் காமன் டைப் தான், ஹை மாடல்ட்டு வந்துடும், அதுக்கப்புறம் வந்து தெர்மல்னு எலக்ட்ரிஃபிஷன் ஏதோ ஒன்று வரும், சேம் க்வெஸ்சன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் டைடல் பவர் பிளான்ட். இந்த பிரின்சிபல் ஆஃப் டைடல் பவர் பிளான்ட்னா, இந்த நிலா சூரியன் கதிர்கள் மூலிமா அமாவாசை இருக்குதுல்ல, அதில் எப்படியெல்லாம் வேவ் அலை உருவாகுது அதை பற்றி பார்க்க போகிறதா இந்த க்வெஸ்சன். பிரின்சிபல் டைடலோட பிரின்சிபல், டைட்னா வேவுங்க, அந்த அதோட பிரின்சிபலை பார்க்குறோம், அவ்வளோதான். அடுத்து ஆப்ரேஷன் ஆஃப் டைடல் பவர் பிளான்ட். இந்த ஆப்ரேஷன் அலைகளை வச்சு எப்படி கரண்ட் எடுக்கலாம், அதான் ஆப்ரேஷன்றாங்க. அந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைப் இருக்கும். அலைகள் இங்கேருந்து போகிறப்ப பெயிட்டை அடிச்சுட்டு அந்த இதில் பிரிட்ஜை தாண்டி அடிக்கிச்சுட்டு மறுபடியும் இங்கிட்ட வரப்ப நடுவில் அந்த கேப் மட்டும் விட்டுருப்பாங்க, அதை டர்பைன் செட் பண்ணி கரண்ட் எடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க.